ஹாய், ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மும்பை ஃப்ளாவிஸ் டைரியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் தாங்க செய்ய போகிறோம், அதாவது சபுதானா கிச்சடி செய்ய போகிறோம். சபுதானா கிச்சடி அப்படின்னா ஜவ்வரிசி உப்மா தாங்க. சபுதானா கிச்சடி அப்படின்ட்டு இங்கே மகாராஷ்டிராவில் எல்லாரும் சொல்லுவாங்க. வீட்டில் வந்துட்டு இட்லி மாவு இல்லையே அப்படின்ட்டு நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க. இப்போ விதவிதமாக பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு அசத்துங்க. வாங்க, நான் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரா சாஃப்டான ஜவ்வரிசி கிச்சடி செஞ்சு காட்டுறேன். ஹலோ மக்களே, இப்போ நம்ம ஜவ்வரிசி கிச்சடி செய்ய ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவு 250 கிராம் ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியில் ஊற வச்சிடலாம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஜவ்வரிசி இப்போ அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாங்க. நீங்கள் வந்து உப்பு கொஞ்சமாக வேணால் போட்டுக்கலாம், ஊற வைக்கிறப்பமே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை, அப்படியும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி அந்த ஸ்பூனில் வரணும். இந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இனி அப்படியே ஒரு 6 மணி நேரம் ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நைட் நான் ஊற வச்சேன், நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி மாவு மாதிரி இருக்கணும், இதுதான் கரெக்டான அளவு. இனி நம்ம உப்புமா செஞ்சோன்னா நல்லா சாஃப்டாக வரும், லேசாக ஆவி வந்தாலே போதும், நல்லா வெந்துடும். ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ 100 கிராம் வேர்க்கடலை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிச்சடிக்கு தேவையானது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் கொஞ்சமாக ஒரு வேர்க்கடலை எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அந்த தோல் வந்து உடனே இப்படி விட்டுருது பார்த்தீங்களா. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஆறுனதுக்கு அப்புறமா பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கிச்சடி செய்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்துட்டு நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது இந்த எண்ணெயில் போட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த நார்த் இந்தியன் டிஷ்னால் கடுகு வந்துட்டு சில டிஷ்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நானும் கடுகு வெங்காயம் யூஸ் பண்ண போகிறதில்ல. சீரகம் 1 டீஸ்பூன். உங்களுக்கு வந்து வெங்காயம் வந்து விருப்பம் இருக்கிறவங்க வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனியன் யூஸ் பண்ணிக்கவங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், நான் பொடிச்சு வச்சுருக்கிறேன், 2 விதமாக பொடிச்சு வச்சுருக்கிறேன் வேர்க்கடலை. இப்போ பொட்டட்டோ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, சீரகம் பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ பச்சை மிளகா 3 போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகா கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமை வந்து மகாராஷ்டிரன் வந்துட்டு ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஜவ்வரிசி உப்புமா தாங்க இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவாங்க. இதில் வந்து ஆனியன் எல்லாம் போட மாட்டாங்க. ஆனால் நம்ம செய்கிறப்போ ஆனியன் போட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம், அது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நான் நார்த் இந்தியன் மெத்தடில் செய்கிறதுனால ஆனியன் போடலை. இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை சேர்த்துருக்குறோம். பொடிச்சு வச்ச வேர்க்கடலை பவுடரும் சேர்த்துருக்குறோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ தான் உப்பு சேர்க்குறேன். உருளைக்கிழங்கு வேக வைக்கிறப்ப கொஞ்சமான உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். 1-7 நிமிஷம் ஆவிலே வேகட்டும், தண்ணி சேர்க்க வேண்டாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா சைடில் கொஞ்சமாக 2-3 ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சு 1-7 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துடலாம். 7 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், ஒரு டிரான்ஸ்பரண்ட் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஜவ்வரிசி இந்த மாதிரி வரணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீதம் இருக்கிற வேர்க்கடலை பவுடராக சேர்த்துக்கலாம். இது வந்துங்க பாருங்கள், ரொம்ப மாவாக பொடிக்கலை, லேசாட்டு நச்சு எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ கொஞ்சம் சாப்பிடும்போது கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க லெமன் ஜூஸ். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. லெமன் ஜூஸ் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப சுவையான ஜவ்வரிசி கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. ஹலோ மக்களே, நல்ல சாஃப்ட் ஜவ்வரிசி கிச்சடி, வாங்க நீங்களும் சாப்பிடுங்க. ஜவ்வரிசி இவ்வளோ சாஃப்டாக இருக்குமா? ஜவ்வரிசி சாஃப்டாக தான் இருக்கும். உப்புமா செஞ்சால் இவ்வளோ சாஃப்டாக இருக்குமா அப்படின்னு அதிர்ந்துருவீங்க. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.
சாஃப்ட் சாஃப்ட் ஜவ்வரிசி உப்புமா, அப்படி அந்த கடலை அப்படி நறு நறுன்னு கடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. கடலை எல்லாம் போடுறது நம்ம விருப்பம்தான், எவ்வளோ வேணாலும் போட்டு. நிலக்கடலை வேர்க்கடலை வந்துட்டு நிறைய பேத்துக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம இஷ்டம்தான். நல்லா நிறைய போட்டு நல்லா ஹெல்த்தியாக காலையில் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் அன்பு புன்னகையுடன் ரேச்சல் ஆம்ப்ரோஸ்.